இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மேலே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹே கைஸ், வெல்கம் டு ஷார்ட் சர்க்யூட். ஸோ இன்றைக்கி நம்ம பிஎல்சியோட சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன, அதை எப்படி வந்து ஓப்பன் பண்ணுறது, அதோட ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் என்ன பிஎல்சி பார்க்க போகிறோம்னா, எலன் பிராட்லி அப்படிங்கிற ஒரு பிஎல்சியோட சாஃப்ட்வேர்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து மூணு சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஆர்எஸ் லினக்ஸ், இது வந்து கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர், அண்ட் எமுலேட்டருங்கிற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. தென் ஆர்எஸ் லினக்ஸ் 500, இது ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மூணு சாஃப்ட்வேர் எது எதுக்குன்னா, இந்த எமுலேட்டர் சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம பிஎல்சி கனெக்ட் பண்ணாமல் அந்த ப்ரோக்ராமாக நம்ம சிஸ்டம்குள்ளே ரன் பண்ணி பார்த்துக்கிறதுக்கான சாஃப்ட்வேர். அண்ட் லினக்ஸ் கிளாசிக்குங்கிறது, இது வந்து இந்த 500 அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம ஒர்க் பண்ணி பார்க்க போகிறது, அதாவது நம்ம ப்ரோக்ராமிங் போடுறதுக்கான சாஃப்ட்வேர். அதுக்கும் இந்த எமுலேட்டருக்கும் கனெக்ஷன் கொடுக்கறது தான் இந்த கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர், தட் இஸ் ஆர்எஸ் லினக்ஸ் கிளாசிக். ஸோ இது ஓப்பன் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. தென் லினக்ஸ் கிளாசிக், இது கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர். இதில் போயிட்டு கம்யூனிகேஷன்ஸ் கான்ஃபிகர் டிரைவர் கொடுங்க. நீ ஆல்ரெடி ஒன்று ரன் ஆகிட்டுருக்கோம், அதை ஸ்டாப் பண்ணி டெலிட் கொடுத்துட்டு இதுக்கு இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே நிறையா வரும். நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறோம், எஸ்எல்சி 500 எமுலேட்டர், அதாவது அந்த சிமுலேட்டர் டிரைவரோட சாஃப்ட்வேர். அதை கிளிக் பண்ணி ஆட் நியூ கொடுங்க, இங்கே ஓகே கொடுங்க, கொடுத்துட்டு தென் ஓகே. இங்கே ரன் ஆகிட்டுருக்கோம், ஸோ ஜஸ்ட் மினிமைஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு மினிமைஸ் பண்ணிடுங்க. அடுத்து இந்த சாஃப்ட்வேர், இதில் தான் நம்ம ப்ரோக்ராமிங் போட போகிறோம். ஸோ ஃபைல் நியூ கொடுத்துக்கோங்க, கொடுத்துட்டு இதில் என்ன சீரீஸ் நம்ம செலக்ட் பண்ணுமோ, இதில் வந்து பிஎல்சியில் ஊர்பட்ட நிறையா இருக்கும் சீரீஸ். ஸோ இதில் நம்ம சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, BU L1762 மைக்ரோலாஜிக்ஸ் 1200 சீரீஸ் C1R2 காமன் போர்ட்ஸ், அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேடு 2 4 2 வந்துருக்குங்களா, இதில் தான் வந்து நம்ம ப்ரோக்ராம்ஸ் போட போகிறோம். ஸோ இதுக்கு மேலே இங்கே இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ப்ரோக்ராமிங் ஐக்கன்ஸ். ஸோ இது வந்து லேடர், நம்ம லேடர் டயக்ராம் தானே போடுவோம், ஸோ இது லேடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே நெட்ஒர்க்கு. ஸோ இந்த லைன் இருக்கு இல்லையா, இது வந்து ரயில்னு சொல்லுவோம். எப்பவுமே இந்த ரயிலில் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலரில் வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்விட்சை கொடுத்து அது ஆன் அண்ட் ஆஃப் ஆகிறது மட்டும், ஒரு சின்ன ப்ராக்டிக்கல் மட்டும் நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆட் ஆயிரும். அதே மாதிரி இதுக்கடுத்து எனக்கு ஒரு அவுட் புட் வேணும், ஸோ அப்படிங்கிறப்போ இது அங்கே ஆட் ஆயிரும். இங்கே டபுள் கிளிக் பண்ணிட்டு ஒவ்வொரு பிஎல்சியோட ப்ரோக்ராமிங்க்குமே ஒவ்வொரு அட்ரஸிங் மோட்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு அட்ரஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் அட்ரஸ் i:0/0 என்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி பாக்ஸ் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் கொடுத்த இன்புட் வந்து கரெக்டு இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இன்புட் அட்ரஸ்க்கான ஃபார்மேட்டு. ஸோ அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அதே மாதிரி இங்கே அவுட்புட் காணாது, O:0/0. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உங்களோட அட்ரஸ் கரெக்ட். ஸோ இப்போ நம்ம ஒரு இங்கே ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்கோம், இந்த ஸ்விட்ச் கொடுத்தா இந்த அவுட்புட் வந்து ஆன் ஆகும். இதுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, இங்கே ஆஃப்லைன் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுங்க. ஸோ இங்கே வந்து சேவ் பண்ண சொல்லி கேட்கும், அப்போ நீங்கள் சேவ் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துட்டு டியூ வாண்ட் டு கோ ஆன்லைன் கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ரிமோட் ப்ரோக்ராம் ஆன் ஆகிரும். ஸோ மறுபடியும் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ரன் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் ரன் ஆகும், ரன் கொடுத்துட்டு எஸ் கொடுங்க. ஸோ இப்போ இங்கே இது வந்து நெட்ஒர்க், இந்த நெட்ஒர்க் வந்து க்ரீன் கலரில் ஆயிடுச்சா, ஸோ இங்கே சப்ளை வந்துட்டுருக்கு. இப்போது இது இன்புட், இதை ரைட் கிளிக் பண்ணி கீழே வந்து டாகிள் பட் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி இது க்ளோஸில் இருக்குது. ஸோ இது ஓப்பன் ஆயிரும், சிஆர்இ க்ளோஸில் ஆயிரும், ஆல்ரெடி ஓப்பனில் இருந்துச்சு. ஸோ இப்போ இங்கே ஆன் ஆனையும் இங்கேயும் ஆன் ஆயிடுச்சு.
ஸோ இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அங்கேயே ஆஃப் ஆயிரும். ஸோ ரிட்டன் வர்றதுக்கு கோ ஆஃப்லைன் கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் சேவ் பண்ண சொல்லி கேட்கும். அதாவது நீங்கள் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதே சேஞ்சஸ் பண்ணணுமான்னு கேட்கும், வேணான்னு கொடுத்துருங்க. ஸோ இதுதான் உங்கள் ப்ரோக்ராமரோட லேஅவுட்டு. இந்த மூணு யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஆர்எஸ் ரிஜெக்ஸ் 500 Pro அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ண போகிற சாஃப்ட்வேர். ஸோ இதில் அட்ரெஸிங் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ இங்கே இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. இது ஓப்பன், நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸு, அவுட்புட்டு நம்ம நிறையா இருக்கும். பிட்டில் வந்துட்டு இந்த மாதிரி இதில் வரும். டைமர் கவுண்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது மீன் இன்புட் அவுட்புட்ஸு, கம்பேரட்ரு, கம்ப்யூட்டர் மேத்தமேட்டிக்ஸ் அந்த மாதிரி நிறையா வரும். அதே மாதிரி இங்கே அட்ரெஸிங் பார்த்திங்கன்னா இது வந்து அவுட்புட்டோட அட்ரெஸ்ஸு. இது I1ங்கிறது இன்புட் வருது, S2 வந்து ஸ்டேட்டஸு, V3 வந்து பைனரி, T4ங்கிறது டைமரு, கவுண்டரு, கண்ட்ரோலர், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அட்ரஸ் இருக்கும். ஸோ அலன் பிராட்லிக்கு இந்த மூணு இதுவுமே கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட் ஒன்று வந்து ஓரஸ் லினக்ஸ் கிளாசிக், இது வந்து கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர், இது வந்து எமுலேட்டர். நீங்கள் PLC-யோடு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த எமுலேட்டர் தேவையில்லை, இதுக்குள்ள ஓப்பன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆனால் நம்ம இங்கே ஒர்க் பண்ணுற சிஸ்டம்குள்ளே ரன் பண்ணி பார்க்குறதுக்கு இது வந்து ஓப்பனில் இருக்கணும். இங்கே கீழே மினிமைஸ் பண்ணி வச்சுருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஓப்பனில் இருக்கணும். தென் இந்த ஓஆர்எஸ் லாஜிக்ஸ் 500 Pro இதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த ப்ரோக்ராம்ஸ் தென் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி டைமர் கவுண்டர் அந்த இதில் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.